வணக்கம் குழந்தைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த படத்தை பாருங்க இதுல ரெண்டு பேர் இருக்காங்க இதுல இடது பக்கம் இருக்கிறவர் ஆனா பெண்ணா ஆண் சரி வலது பக்கம் இருக்கிறவர் ஆனா பெண்ணா பெண் சரி இந்த படத்தை பார்த்த உடனே இவர் ஆண் இவர் பெண் எப்படி கண்டுபிடிச்சிங்கதற்காக பாராட்டுகள் ஒருவரை அவர் அணிந்திருக்கும் ஆடை அவருடைய தலைமுடி அலங்காரம் ஆகியவற்றை வைத்துத்தான் ஆணென்றோ பெண்ணென்றோ பிரிக்கிறீர்களா அப்படி என்றால் கால்ச்சட்டை அணிந்திருப்பவர்கள்தான் ஆண்கள் என்றால் இவர் ஆணா பெண்ணா கால்ச்சட்டை அணிந்திருக்கும் இவர் பெண்தான் உடையவர் பெண் என்றால் இவர் ஆனா பெண்ணா கூந்தலோடு இருந்தாலும் இவர் ஆண்தான் கூந்தலுடையவர்கள்தான் பெண் என்றால் இவர் ஆனா பெண்ணா கூந்தல் இல்லையென்றாலும் இவர் பெண்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள உடை முடி அலங்காரம் போன்ற வேறுபட்ட ஒப்பனைகள் அவர்கள் வாழும் சமுதாயத்திற்கும் பின்பற்றும் பண்பாட்டிற்கும் ஏற்ப மாறக்கூடியவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள உடை முடி அலங்காரம் போன்ற வேறுபட்ட ஒப்பனைகள் அவர்கள் வாழும் சமுதாயத்திற்கும் பின்பற்றும் பண்பாட்டிற்கும் ஏற்ப மாறக்கூடியவை இப்போ ஒரு பயிற்சி செய்வோமா வகுப்பின் இடது பக்கம் இருப்பவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய வேலையையும் வகுப்பின் வலது பக்கம் இருப்பவர்கள் பெண்கள் செய்ய வேண்டிய வேலையையும் சொல்ல வேண்டும் சொல்கிறீர்களா ஆண்களும் பெண்களும் செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிட்டு சொன்னதற்காக பாராட்டுக்கு இப்ப அவற்றில் சிலவற்றை பார்ப்போமா வீட்டை விட்டு வெளியே சென்று வேலை செய்து வருவாய் ஈட்டுபவர்கள் ஆண்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் நாற்று நடுதல் கலை எடுத்தல் அறுவடை செய்தல் போன்ற விவசாய வேலைகள் தொடங்கி கட்டிட வேலை எழுத்தர் ஆசிரியர் வழக்கறிஞர் விமான ஓட்டி என்று வருவாயிட்டக்கூடிய வேலைகளை செய்யும் இவர்கள் ஆண்களா பெண்களா வீட்டை விட்டு வெளியே சென்று வருவாயிட்டும் இவர்கள் பெண்கள்தான் சமைத்தல் துணிகளை துவைத்தல் போன்ற வேலைகளைச் செய்பவர்கள் பெண்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் விடுதிகளில் விழாக்களில் துணிகளை துவைக்கின்ற சமைக்கின்ற இவர்களும் வீட்டில் சமைக்கிற வீட்டை சுத்தம் செய்கிற இவர்களும் ஆண்களா பெண்களா சமைத்தல் வெளுத்தல் வீட்டை சுத்தம் செய்தல் போன்ற வேலைகளை செய்யும் இவர்கள் ஆண்கள்தான் தான் அதாவது வருவாயிட்டக்கூடிய வேலை ஆண்களும் வீட்டு வேலையை பெண்களும் செய்ய வேண்டும் என்பது ஒரு காலத்தில் சமுதாயத்தில் இருந்த வழக்கம் அந்த வழக்கம் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் நடைமுறையில் இல்லை காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வேலைகள் மாறக்கூடியவை அதாவது ஆண்களாலும் பெண்களாலும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆண்களாலும் பெண்களாலும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் இன்னொரு பயிற்சி செய்வோமா வகுப்பின் வலது பக்கம் இருப்பவர்கள் ஆண்களின் திறமையையும் வகுப்பின் இடது பக்கம் இருப்பவர்கள் பெண்களின் திறமையையும் கூற வேண்டும் கூறுகிறீர்களா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான திறமைகளை பட்டியலிட்டுவதற்காக பாராட்டுக்கள் இப்பொழுது அவற்றில் சிலவற்றை பார்க்கலாமா ஆண்கள்தான் தான் வலிமையுடையவர்கள் எனவே கனமான பொருள்களை தூக்கும் வேலைகளை அவர்கள்தான் செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் விறகு கட்டுகளையும் தண்ணீர் குடங்களையும் சுமக்கும் இவர்கள் பழுத்தூக்கும் போட்டியில் கலந்து கொள்ளும் இவர்கள் ஆண்களா பெண்களா கனமான பொருள்களை தூக்கும் இவர்கள் பெண்கள்தான் ஆண்கள் பல்வேறு இடங்களுக்கும் சென்று பலரோடும் பழகுவதால் அவர்கள் உலக அறிவும் பொது அறிவும் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் மருத்துவராக வழக்கறிஞராக பொறியாளராக ஆசிரியராக இருக்கும் இவர்கள் ஆண்களா பெண்களா தமது அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்தும் இவர்கள் பெண்களே சமைத்தல் நடனமாடுதல் போன்றவற்றில் திறமையுடையவர்கள் பெண்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் சமைக்கின்ற நடனமாடுகின்ற இவர்கள் ஆண்களா பெண்களா சமைத்தாலும் நடனமாடினாலும் இவர்கள் ஆண்கள் தான் அதாவது எல்லா துறைகளிலும் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி கிடைப்பதில்லை வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் எனவே திறமைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை எல்லாரும் சொல்லுங்க திறமைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை அடுத்த பயிற்சிக்கு போலாமா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உணர்வுகள் யாவை ஒரு பட்டியல் தயாரிக்கிறீங்களா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உணர்வுகளை பட்டியலிட்டதற்காக பாராட்டுக்கள் அவற்றில் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாமா ஆண்கள் கோபக்காரர்கள் பொறுமை இழக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் தெருவில் நின்று சண்டை போடும் இவர்கள் ஆண்களா பெண்களா தெருவில் நின்று சண்டை போடும் இவர்கள் பெண்கள்தான் ஆண்கள் தைரியமானவர்கள் எனவே அவர்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் உரிமைக்காக கூடி நின்று போராடும் இவர்கள் ஆண்களா பெண்களா உரிமைக்காக அஞ்சாமல் போராடும் இவர்கள் பெண்கள்தான் பெண்கள் வெட்கப்படுபவர்கள் எனவே அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் வெட்கப்பட்டு சிரிக்கும் இவர் ஆணா பெண்ணா வெட்கப்பட்டு சிரிக்கும் இவர் ஆண்தான் பெண்கள் பயந்தவர்கள் எனவே அவர்கள் தனியாக எங்கும் செல்ல மாட்டார்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் பயந்து விழிக்கும் இவர் ஆனா பெண்ணா பயந்து விழிக்கும் இவர் ஆண்தான் அதாவது ஒருவர் தான் பிறந்து வளர்ந்த சமுதாய பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் அவை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்ப மாறுவது இல்லை எனவே உணர்வுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை எல்லாரும் சொல்லுங்க உணர்வுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை இப்ப அடுத்த பயிற்சிக்கு போலாமா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பண்புகள் யாவை என்று பட்டியல் தயாரிக்கணும் தயாரிக்கிறீங்களா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பண்புகள் யாவை என்று பட்டியலிட்டதற்காக உங்களுக்கு பாராட்டுக்கள் அவற்றில் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாமா ஆண்கள் ஆளுமையுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் அதிகாரிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் இருக்கும் இவர்கள் இருந்த இவர்கள் ஆண்களா பெண்களா தமது ஆளுமையை வெளிப்படுத்தும் இவர்கள் பெண்கள்தான் பெண்கள் அன்பானவர்கள் எனவே குழந்தைகளை அவர்கள்தான் வளர்க்க முடியும் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் குழந்தையை பேணும் இவர் ஆணா பெண்ணா குழந்தையை அன்போடு பேணும் இவர் ஆண்தான் அதாவது ஒருவர் பிறந்து வளரும் சமுதாய பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப அவரது பண்புகள் உருவாகின்றன அவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்ப மாறுபடுவதில்லை எனவே பண்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானவைகளே எல்லா சொல்லுங்க ஒருவர் பிறந்து வளரும் சமுதாய பண்பாட்டுச் சூழலுக்கு ஏற்ப அவரது பண்புகள் உருவாகின்றன அவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்ப மாறுபடுவதில்லை எனவே பண்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானவைகளே ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையிலுள்ள வேறுபாடுகள் யாவை ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையில் உடல் இயற்கையிலேயே சில வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த இயற்கையான வேறுபாடுகள் நாடு சமூகம் வீடு ஆகிய எல்லா இடங்களிலும் மாறாதவை இதன் அடிப்படையிலேயே ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்கிறோம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் இந்த வேறுபாடுகள் உண்டு எடுத்துக்காட்டாக மாட்டு இனத்தில் பசு பெண்பால் காளை ஆண்பால் அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள உடலமைப்பு வேறுபாடுகள் மட்டுமே இயற்கையானவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள உடலமைப்பு வேறுபாடுகள் மட்டுமே இயற்கையானவை அப்படியானால் மீதமுள்ள வேறுபாடுகள் எத்தகையவை ஒப்பனை செயல் திறமை பண்பு போன்றவற்றில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அவர்கள் வாழும் சமுதாயத்தாலும் பண்பாட்டாலும் உருவாக்கப்பட்டவை எல்லாரும் சொல்லுங்க ஒப்பனை செயல் திறமை பண்பு போன்றவற்றில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அவர்கள் வாழும் சமுதாயத்தாலும் பண்பாட்டாலும் உருவாக்கப்பட்டவை அப்ப பால் என்றால் என்ன எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் மாறாத ஆண் பெண் உடலமைப்பு வேறுபாடே பால் என அழைக்கப்படுகிறது எல்லாரும் சொல்லுங்க எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் மாறாத ஆண் பெண் உடலமைப்பு வேறுபாடே பால் என அழைக்கப்படுகிறது அப்ப பாலினம் என்றால் என்ன காலம் இடம் சமூகம் பண்பாடு ஆகியவற்றுக்கு ஏற்ப மாறக்கூடிய ஆண் பெண் வேறுபாடே பாலினம் என அழைக்கப்படுகிறது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க காலம் இடம் சமூகம் பண்பாடு ஆகியவற்றிற்கு ஏற்ப மாறக்கூடிய ஆண் பெண் வேறுபாடே பாலினம் என அழைக்கப்படுகிறது இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவோமா எல்லாரும் எந்திரிங்க அறிவோம் நன்றாய் உயிர்கள் காணும் கிருபாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே ஆணும் பெண்ணும் சரிசமமே இதை அறைவோம் நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே கிருபாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே உணர்வும் பொய்த்திடுமா ஏற்ற தாழ்வு இயற்கையிலே இல்லை என்பது பொய்த்திடுமா ஆணும் பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே இருப்பாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே ஆணும் பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே இருப்பாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே இருவரும் எல்லா வாய்ப்புகளும் காணும் உயிர்கள் எல்லாமே இருபாலாய் பிறந்தே வாந்திடுமே பாணும் பெண்ணும் சரிசமமே இதை அறிவோம் நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே இருபாலாய் பிறந்தே வாந்திடுமே நல்ல பாடுங்க பாராட்டுக்கு இந்த பாடல்ல சொல்லியிருப்பது போல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உடலமைப்பில் அமைப்பில் மட்டும்தான் வேறுபாடுகள் இருக்கின்றன அவர்களுக்கு உணர்விலும் அறிவிலும் எந்த வேறுபாடும் இல்லை இயற்கையிலேயே இல்லாத ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஏன் கற்பித்துக் கொள்ள வேண்டும் எல்லா வாய்ப்புகளும் இருவாளருக்கும் சமமாக கிடைக்கிற பொழுது உருவாகக்கூடிய பாலின பாகுபாடற்ற உலகத்தில் எல்லோரும் இனிமையாக இருப்பார்கள் இதுவரைக்கும் ஒப்பனை செயல் திறன் உணர்வு பண்பு ஆகியவற்றில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை அவைகள் பொதுவாக இருக்கின்றன என்றும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உடலமைப்பில் மட்டும்தான் இயற்கையிலேயே வேறுபாடுகள் இருக்கின்றன என்றும் பார்த்தோம் இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் எப்படி ஒரு சமூகத்தில் வேறுபாடுகள் கற்பிக்கப்படுகின்றன அவற்றால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் யாவை என்று பார்க்க போகிறோம் பொதுவாக நாம் ஒவ்வொருவரும் நமக்கும் பிற பாலினருக்கும் இடையிலான வேறுபாட்டை நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே கற்றுக்கொள்கிறோம் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளுகிறோம் எடுத்துக்காட்டாக பிற பாலினரின் உடையை அணியக்கூடாது என்று தடுக்கப்பட்ட பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாட்டை தெரிந்து கொண்டோம் விளையாட்டுப் பொருட்களை வெவ்வேறு வகையாக வகை பிரித்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட பொழுது பாலின வேறுபாட்டை தெரிந்து கொண்டோம் பிற பாலினரோடு விளையாடக்கூடாது என்று தடுக்கப்பட்ட பொழுதும் ஆண்களுக்கான விளையாட்டு இது பெண்களுக்கான விளையாட்டு இது என்று வகைபிரித்த பொழுதும் பாலின வேறுபாட்டை புரிந்து பள்ளியில் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக பிரித்து அமர வைத்த பொழுது தெளிவாக பாலின வேறுபாட்டை புரிந்து இவை போன்ற ஏதேனும் ஒரு நிகழ்வு நான் ஆண் என்றும் நான் பெண் என்றும் உங்களை உணர வைத்திருக்கிறதா அந்த அனுபவத்தை உங்கள் நண்பரிடம் கூறுகிறீர்களா அதற்காக நீங்கள் இரண்டு இரண்டு பேராக அமர்ந்து உங்கள் அனுபவத்தை கூற வேண்டும் கூறுங்கள் நீங்கள் முதன்முறையாக பாலின வேறுபாட்டை எப்படி உணர்ந்தீர்கள் என்பதை நினைவு கூர்ந்து கூறியதற்காக பாராட்டுக்கள் இந்த பாலின வேறுபாட்டால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எண்ணற்ற இழப்புகளும் சுமைகளும் ஏற்படுகின்றன எடுத்துக்காட்டாக விடுமுறை நாளில் விளையாட்டுத் திடலுக்கு சென்று கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்று பெண்கள் விரும்பினாலும் அவர்கள் அவ்வாறு விளையாடுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை அதனால் அந்த விளையாட்டில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அவர்களால் அடைய முடிவதில்லை அதேபோல ஒரு ஆண் கோலம்போட விரும்பினால் அவர் கோலம்போட அனுமதிக்கப்படுவதில்லை அதனால் அவரால் அந்த திறமையை வளர்த்து கொள்ள முடிவதில்லை இவற்றைப் போல உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் சுமைகளையும் கூறுகிறீர்களா அதாவது நீ ஆண் நீ பெண் அதனால் நீ இதனை செய்ய வேண்டும் இதனை செய்யக்கூடாது என்று கூறியதால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் சுமைகளையும் சொல்ல வேண்டும் சொல்கிறீர்களா பாலின பாகுபாட்டால் நீங்கள் இழந்தவைகளை பகிர்ந்து கொண்டதற்காக பாராட்டுக்கள் அவற்றை சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாமா பாலின பாகுபாட்டால் இரு பாலினருமே மகிழ்ச்சியை நண்பர்களை விளையாட்டை இழந்திருக்கிறீர்கள் இந்த பாகுபாட்டால் பெண் குழந்தைகள் வீட்டு வேலை போன்ற ஆண் குழந்தைகள் சுமக்காத சுமைகளையெல்லாம் சுமக்கிறார்கள் ஆண்கள் அழ முடியவில்லை அழுதால் பெண் பிள்ளையைப் போல் ஏன் இப்படி அழுகிறாய் என கிண்டல் செய்கிறார்கள் பெண்கள் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை சிரித்தால் ஆண் பிள்ளையைப் போல சிரிக்காதே என்று கட்டுப்படுத்துகிறார்கள் ஆண் பிள்ளை வீட்டிற்குள்ளேயே ஏன் அடைந்து கிடக்கிறாய் வெளியே விளையாடு என்று ஆணிடமும் ஆண் ஆண்பிள்ளையை போல் ஊர் சுற்றாதே என்று பெண்ணிடமும் அவர்கள் இருக்க வேண்டிய இடங்களை வரையறுக்கிறார்கள் இந்த பாலின பாகுபாட்டால் நாம் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம் சுமைகளை சுமக்கிறோம் இதை மாற்ற வேண்டாமா உறுதியாக மாற்ற வேண்டும் மாற்றத்தின் தொடக்கமாக ஆண்கள் உங்களுடைய உடைகளை நீங்களே துவையுங்கள் நீங்கள் உண்ட உணவுக் கலங்களை நீங்களே கழுவுங்கள் துடைப்பத்தை எடுத்து உங்கள் வீட்டை நீங்களே சுத்தம் செய்யுங்கள் சமையலுக்கு தேவையான உதவிகளை அடுப்பறைக்குள் சென்று செய்து கொடுங்கள் பெண்களுக்கே உரியது என்று சொல்லப்படும் விளையாட்டுக்களை விளையாடி பாருங்கள் பெண்கள் சொல்வதை முதலில் முழுமையாக காது கொடுத்து கேளுங்கள் மாற்று கருத்து இருந்தால் பின்னர் கூறுங்கள் பெண்கள் செய்தித்தாள்களை படித்து உலக நடப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்களுக்கே உரியது என்று சொல்லப்படும் விளையாட்டுகளை விளையாடி பாருங்கள் பிறருக்கு தெளிவாக கேட்குமாறு தன்னம்பிக்கையோடு பேசுங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடந்து செல்லுங்கள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் எடுத்துக்காட்டாக பள்ளியில் நடைபெறும் பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி விளையாட்டுப் போட்டி என அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்யும் ஆண்களையும் பெண்களையும் முதலில் கேலி செய்வார்கள் கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து செய்யுங்கள் பின்னர் ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது மாற்றத்தை விரும்புவோர் மற்றவர்களின் கேலியைக் கண்டு கவலைப்படாமல் தங்கள் முயற்சிகளையும் செயல்களையும் தொடர்ந்து உறுதியோடு செய்தால் மற்றவர்கள் அவற்றை ஒரு நாள் ஏற்றுக்கொள்வர் என்பது உறுதி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க மாற்றத்தை விரும்புவோர் மற்றவர்களின் கேளியை கண்டு கவலைப்படாமல் தங்கள் முயற்சிகளையும் செயல்களையும் தொடர்ந்து உறுதியோடு செய்தால் மற்றவர்கள் அவற்றை ஒரு நாள் ஏற்றுக்கொள்வர் என்பது உறுதி இந்த வகுப்பில் கற்றவைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கலாமா நீங்கள் ஆளுக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறீர்களா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இயற்கையாகவும் செயற்கையாகவும் வேறுபாடுகள் நிலவுகின்றன எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நிலவும் இயற்கையான உடலியல் வேறுபாடுகளை பால் என்று அழைக்கிறோம் இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உருவாக்கப்பட்ட சமூக பண்பாட்டு வேறுபாடுகளை பாலினம் என்று அழைக்கிறோம் சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட பாலின வேறுபாடுகள் மாற்றத்தக்கவை எனவே காலத்திற்கு ஏற்ப இந்த வேறுபாடுகளை நாம் மாற்ற வேண்டும் அதன் முதற்படியாக மாற்றங்களை நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும் இந்த வகுப்பில் கற்றவைகளையெல்லாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ள சில பயிற்சிகளை செய்யலாமா விநாயன் ஒன்று தன்னால் சுமக்கக்கூடிய ஒரு சுமையை தான் தூக்குவதாக உங்கள் தங்கை கூறினால் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று பெண்களால் சுமையை தூக்க முடியாது என்பேன் இரண்டு அந்த சுமையை அவரிடம் கொடுப்பேன் விநாயகன் இரண்டு உங்கள் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அழுதால் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று ஆம்பிளை இப்படி அழலாமா என்று கேட்டு ஆறுதல் கூறுவேன் இரண்டு ஏன் அழுகிறார்கள் என்று அறிந்து ஆறுதல் கூறுவேன் விநாயகன் மூன்று உங்கள் அண்ணன் தன்னோடு சண்டை ஓட வந்தவரிடம் மிகவும் பொறுமையாக பேசி சமாதானம் செய்வதைக் கண்டால் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று பெண் பிள்ளை மாதிரி பொறுமையாயிருக்கிறாய் என்று கோவப்படுவேன் இரண்டு ஆண் பிள்ளை மாதிரி தைரியமாக சண்டை போட வேண்டாமா என்று கோவப்படுவேன் மூன்று அண்ணனின் பொறுமையை பாராட்டுவேன் இந்த வகுப்பில் கற்ற பாடலை மீண்டும் ஒருமுறை பாடி இந்த வகுப்பை நிறைவு செய்வோமா எல்லார் எந்திரிங்க நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே கிருபாலாய் திறந்தே வாழ்ந்திடுமே ஆணும் பெண்ணும் சரிசமமே இதை அறைவோம் நன்றாய் அனுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே கிருபாலாய் திறந்தே வாழ்ந்திடுமே உடலில் அறிவோம் நன்றாய் அழுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே கிருப்பாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே ஆணும் பெண்ணும் சரிசமமே இதை அறைவோம் நன்றாய் அழுதினமே காணும் உயிர்கள் எல்லாமே கிருபாலாய் பிறந்தே வாழ்ந்திடுமே

நன்றி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் வணக்கம் குழந்தைகளே கடந்த வகுப்பில் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை எல்லாம் எழுதிட்டு வந்துட்டீங்களா இப்போ அவற்றை சரி பார்க்கலாமா தன்னால் சுமக்கக்கூடிய ஒரு சுமையை தான் தூக்குவதாக உங்கள் தங்கை கூறினால் என்ன செய்வீர்கள் என்ற முதலாவது வினாவிற்கு பெண்களால் சுமையை தூக்க முடியாது என்பேன் என்பது பொருத்தமற்ற விடை ஏனென்றால் ஆண் பெண் ஆகிய இருபாளரும் உடல் வலிமை உடையவர்களே அந்த சுமையை அவரிடம் கொடுப்பேன் என்பதே பொருத்தமான விடை உங்களது விடை என்ன உங்கள் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அழுதால் என்ன செய்வீர்கள் என்ற இரண்டாவது வினாவிற்கு ஆம்பள இப்படி அழலாமா என்று கேட்டு ஆறுதல் கூறுவேன் என்ற விடை பொருத்தமற்றது ஏனென்றால் அழுகை உள்ளிட்ட உணர்வுகள் அனைத்தும் ஆண் பெண் ஆகிய இருபாலருக்கும் பொதுவானவையே மாறாக ஏன் அழுகிறார்கள் என்று அறிந்து ஆறுதல் கூறுவேன் என்பதே பொருத்தமான விடை ஏனென்றால் இவ்விடையில் பாலின பாகுபாடு பார்க்காமல் சூழலை அறிந்து கொண்டு செயல்படும் பக்குவம் வெளிப்படுகிறது உங்களது விடை என்ன உங்கள் அண்ணன் தன்னோடு சண்டை ஓட வந்தவரிடம் மிகவும் பொறுமையாக பேசி சமாதானம் செய்வதை கண்டால் என்ன செய்வீர்கள் என்னும் மூன்றாவது வினாவிற்கு பெண் பிள்ளை மாதிரி பொறுமையாக இருக்கிறாய் என்று கோவப்படுவேன் என்னும் விடையும் ஆண்பிள்ளை மாதிரி தைரியமாக சண்டை போட வேண்டாமா என்னும் விடையும் பொருத்தமற்ற விடைகள் ஏனென்றால் பொறுமை தைரியம் ஆகிய பண்புகள் ஆண் பெண் ஆகிய இருபாலருக்கும் பொதுவானவை மாறாக அண்ணனின் பொறுமையை பாராட்டுவேன் என்பதே பொருத்தமான விடை ஏனென்றால் மற்றவர்களது நற்பண்புகளையும் பிற உரியது என்று சொல்லப்படும் பண்புகளை தம்முள் ஏற்று வெளிப்படுத்துவர்களையும் பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் உங்களது விடை என்ன உங்களது விடைகள் சரியாக இருக்கின்றனவா இருந்தால் பாராட்டுக்கில் இப்பொழுது அடுத்த பாடத்திற்கு போகலாமா